ज्ञानांजन शलाकया सत्सर्वोन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण भक्त अवरुम इनिमान माले वनकम। இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல வந்து கலந்து நிற்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயம் நமக்கு கற்பிச்சு கொடுக்கும் பாடம் என்ன, 4வது அத்தியாயத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதை நடைமுறையில எப்படி பயிற்சி பண்ண போறோம், அதுதான் இன்றைய ஒரு வாராந்திர பகவத்கீதை சத்சங்க வகுப்புல நம்ம ஒரு அத்தியாயமா படிச்சுட்டு வரோம். பக்தர்கள் உங்களுடைய பொன்னான பதிவுகளை சேட் பாக்ஸில் போடலாம். போன சத்சங்க வகுப்புல 4வது அத்தியாயத்தினுடைய 2ஆம் பாகத்தை படித்தோம். 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் முதல் 12வது ஸ்லோகம் வரை படிச்சிருக்கோம். அதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நடைமுறையில எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எப்படி செயல்படுத்த போறோங்கிறது நீங்க உங்களுடைய சேட் பாக்ஸ்ல பதிவிடலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே ராம். அப்போ அப்ப யாராவது வந்து நம்ம கிட்ட கடவுளுக்கு ரூபம் கிடையாது, கடவுளுக்கு ரூபம் கிடையாது என்று சொன்னால் நாம் எதை வைத்து அவர்களை வென்று விடலாம், கடவுளுக்கு ரூபம் உண்டு என்று. பகவத்கீதை 4வது அத்தியாயம் எப்படி உதவி செய்து நமக்கு, கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவங்க மத்தியில கடவுள் ரூபம் கடவுளுக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க, முதல்ல கடவுளே இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க மத்தியில 4வது அத்தியாயம் நமக்கு எப்படி உதவி செய்வது, கிருஷ்ணர் தான் கடவுள்னு ஸ்தாபனம் பண்ணும். எஸ், பகவானுடைய லீலைகள் அவருடைய செயல்கள் எல்லாம் திவ்யமானது. ஜென்மா அவருடைய பிறப்பு அவருடைய கர்மா எல்லாம் திவ்யமா, அவருடைய செயல்கள் பகவானுடைய பிறப்பு அவர்கள் செயல்கள் அனைத்தும் திவ்யமானது. அது யார் ஒருவர் உள்ளவாறு அறிந்து கொள்கிறார்களோ அவருக்கு இந்த உடம்பு விட்டதுமே என்னுடைய உலகை அடைவாங்க. ஜென்ம கர்ம சமே திவ்யம் திவ்யமானது. ஓகே ஹரே கிருஷ்ணா. பின்னாடி யாரும் அன்மியூட்ல இருக்காங்களே, தேங்க்யூ. சரி, அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கள நம்ம பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை கொண்டு பகவானுடைய செயல்கள், சரி கடவுளே இல்லைன்னு சொல்றாங்களே அவங்க செயல்களை மட்டும் வச்சு எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க, கடவுளுடைய செயல்கள் திவ்யமானதுன்னு சொல்றீங்க, நான் கடவுளே இல்லைன்னு சொல்றேனே, நான் கடவுள். அப்போ 4வது அத்தியாயம் இறைவனை குறித்து அனைத்து தவறான கருத்துக்கள், கடவுள் கிடையாது கடவுளுக்கு ரூபம் கிடையாது, அப்படியே ஒரு ரூபம் எடுத்துக்கொண்டாலும் அது பௌத்திகமானது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மத்தியில நம்ம ரொம்ப அழகாக பகவத்கீதை உண்மையுருவில் ஸ்ரீல பிரபுபாதரின் விளக்கங்கள் கொண்ட ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற பெரும் ஆச்சாரியர் பூர்வாச்சாரியர், அந்த ஆச்சாரியருடைய விளக்கம் கொண்ட பகவத்கீதை உண்மையுருவில் கொண்டு நம்ம ரொம்ப சுலபமா அவங்கள வாய் அடைச்சிடலாம். சார் பாருங்க, கடவுள் இருக்காங்க, இந்த பகவத்கீதை எத்தனை அத்தியாயத்துல சொல்லியிருக்கு, அவருக்கு ரூபம் இருக்கு, அவருக்கு நம்மை போல ரூபம் கிடையாது, அவருடைய ரூபம் சச்சிதானந்தமானது, அவர் ஆத்மீக லோகத்திலிருந்து இறங்கி வராரு, இதெல்லாம் சொல்லலாம். அப்போ பகவத்கீதை 4வது அத்தியாயம் உன்னதமான அறிவு, பகவானை பற்றி உன்னதமான அறிவை தரக்கூடியதுனால இந்த அறிவு எல்லா விதமான அறியாமையிலிருந்து நம்மளை விடுவிக்க கூடியது. அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுளுடைய ஆண்டவனுடைய பகவானுடைய சரீரத்தை பௌதிகமா என்று சொல்லக்கூடியவங்க எல்லாருடைய வாயை அடைச்சிடலாம் 4வது அத்தியாயத்துல ஸ்லோகங்களை கொண்டு. சரி, அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்,
Yes, yes, yes. God is great. அதாவது கிறிஸ்தவர்கள் சொல்வாங்க, God is great. கடவுள் ரொம்ப உயர்ந்தவர். சரி, எந்த அளவுக்கு உயர்ந்தவர் அது சொல்ல முடியாது அவங்களால. கிறிஸ்தவர்கள் சொல்லலாம் God is great-னு. ஆனா கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் இஸ்லாத்தில் உள்ளவங்களுக்கும் கடவுள் இறைவன் ரொம்ப பெரியவர், இறைவன் ரொம்ப உயர்ந்தவர்னு சொல்ல முடியுமே தவிர அது எப்படி அவங்களால வர்ணிக்க முடியாது. ஆனா நம்முடைய இதிகாச புராணங்கள், பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், பகவானுடைய அந்த உன்னதமான லீலைகள், அவருடைய அமானுஷ்யமான சக்திகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள் எல்லாத்தையும் சொல்லுது. அப்ப கடவுள் ரொம்ப உயர்ந்தவரு, தன் காரணமற்ற கருணினால் இந்த பூமிக்கு இறங்கி வராரு. எப்பொழுதெல்லாம் தர்மத்திலிருந்து ஜனங்க விலகி போறாங்களோ, தர்மசிய கிளானிர், எப்பெல்லாம் ஜனங்க தர்மத்திலிருந்து விலகிறாங்களோ அப்ப ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வராரு. எஸ், அப்புறம் எஸ் எஸ், அசுரலை மட்டும் தண்டிக்கிறதோட மெயின் பிசினஸ் அல்ல. அந்த அசுரலை தண்டிக்கிறதுக்கு பகவான் எவ்வளவு ஆட்களை வச்சிருக்காரு, அவருடைய சேவகர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்கிறாங்க, இயற்கை மூலமாவே தண்டிக்க முடியும். ஒரு ஒமிக்ரானோ, ஒரு கொரோனாவோ, அல்லது ஒரு ஒரு சுனாமியோ அல்லது பூகம்பமோ வந்தா எல்லா அசுரங்களோடு போயிடுவாங்க. எப்பேற்பட்ட அசுரன், கடவுள் இல்லைன்னு சொல்றவன், கடவுளுக்கு ரூபம் இல்லைங்கிறவன், கடவுளுடைய பகவானுடைய சரீரத்தை பௌதிகம் சொல்றவன், இவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணா ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, ஒரு இயற்கையோட சீற்றத்தை உண்டு பண்ணா போதும், இவங்க யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க. அப்ப இவங்களை அழிக்கிறதுக்கு பகவான் நேரடியா வர வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவதை மூலமா பண்ணிடுவாங்க. சூரபத்மனை வதம் செய்த முருகராகவும் செய்யலாம். முருகருடைய பகவான் கிருஷ்ணர் அசுரங்களை அழிக்கிறதுக்கு அவர் நேரில் வர வேண்டாம், முருகப்பெருமா நம்பிச்சா போல, முருகரா ஓ கார்த்திகேயா நீ போய் அந்த அசுரனை கொண்டுட்டு வா அப்படின்னு அவர் வந்து செஞ்சிருவார். ஓ பார்வதி, மகிஷாசுரன் என்ற அசுரனை வதம் செய்தவளே, மகிஷாசுர மர்த்தனியே, நீ போய் இந்த அரக்கனை கொண்டுட்டு வா, கொண்டுடுவாங்க. சோ அதனால அரக்கர்களை கொள்றதுக்கு பகவான் நேரில் வரல. அவருடைய ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்னது, முதல் அவருடைய முதல் வேலை என்னது, என்னது முதல் வேலை, பரித்ராணாய சாது நாம், தன்னுடைய பக்தனைக்காக அவரே நேர்டியா இங்கு வர்றார், இறங்கி வர்றார். சாது, சாதுனா யாரு, பகவானுக்கு சேவனம் பண்ணக்கூடிய கிருஷ்ண பக்த தான் உண்மையான சாது. சாது ரேவ சமந்தவ்யக, ஒரு உண்மையான சாது யாரு, கிருஷ்ண உணர்வில் நிலைபெற்றிருப்பவர். அவர் எங்க வேணாலும் இருக்கலாம், அவர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அவர் வந்து ஃபேமிலி மேனா இருக்கலாம், அவர் பிசினஸ் பண்றவளா இருக்கலாம், அவருக்கு அவர் துறவியார் சன்னியாசியா இருக்கலாம், அவர் பிரம்மச்சாரியா இருக்கலாம், கிரகஸ்தனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவர் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருந்தால், அந்த கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருக்கூடிய தன் பக்தியை விடுவிக்கிறதுக்காக தானே வர்றதா சொல்றாரு கிருஷ்ணா. பாருங்க, நீங்க பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல பாத்தீங்கன்னா, தேவர்கள்லாம் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஓ எம்பெருமானே, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, எப்படியாவது இந்த எரணை கஷ்டம் போட்டு எங்களை காப்பாத்துங்க. அப்ப பகவான் சொன்னாங்க, தேவர்களே தாங்கள் பொறுமையாக இருங்கள், கொஞ்ச காலத்துக்கு பொறுமையா இருங்க. எரணை கஷிப்பு அதீத ஆற்றல் படைத்து மூன்று உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல, ஹிரண்யா அப்படின்னா தங்கம், கசிப்புனா சுகமான வாழ்க்கை, நல்ல பட்டு மத்தையில படுத்துங்கிறது, விதவிதமான பலகாரம் சாப்பிடுறது, ஆடம்பரமான வாழ்க்கை. அப்ப ஹிரண்ய கசிப்புங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, ஆடம்பரமான வாழ்க்கையும் புலனுணர்ச்சியும் விரும்பவன் தான் எரணை கசிப்பு. அப்ப எரணை கசிப்பு எங்க இருக்காங்க, கலியுகத்துல எங்க இருக்காங்க? எஸ், நம்ம எல்லாருமே எரணை கசிப்பு தான், திலக்கெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்கோம் அவ்வளவுதான். சோ இந்த எரணை கசிப்பு மென்டாலிட்டி உள்ளுக்குள்ள இருக்கு. பதவி, பெயர், புகழ், எனக்கு புகழ் கிடைக்கணும், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், எனக்கு பதவி கிடைக்கணும், எனக்கு பேர் கிடைக்கணும், எனக்கு சேவையில வந்து அங்கீகாரம் கிடைக்கணும், நானே அனுபவிக்கணும், அகம் போக்தா, அகம் கர்த்தா, அகம் ஈஸ்வரா, நானே கட்டுப்படுத்தணும், நானே முன்னாடி நிக்கணும், இந்த மாதிரி எரணை கசிப்பு உள்ளுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மென்டாலிட்டி எரணை கசிப்பு மென்டாலிட்டி, எரணை கசிப்புடைய மனோநிலை. அப்போ தேவர்கள்லாம் பிரார்த்திச்சாங்க, எம்பெருமானே எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. அப்போ பகவான் சொன்னார், தேவர்களே பொறுத்துக்கொள்ளுங்கள், எப்பொழுது என் பக்தன் பிரகலாதன் துன்புறுத்தப்படுகிறானோ அப்போது நான் வருவேன். ஏன், தேவர்களும் பக்தர்கள் தானே, தேவர்களும் பக்தர்கள் தான், பிரகலாதரும் பக்தர் தான். ஏன் தேவர்கள் பிரார்த்தனை போகும்போது நரசிங்கமூர்த்தி வரல, பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணும்போது வந்தாரு? வை, வாட் இஸ் த ரீசன்? தேவர்கள் கலப்படமான பக்தி பண்ற, தூய்மையான பக்தி பண்றது இல்லையா? வெறும் தேவர்களா இருக்காங்க, இந்த சொர்க்கத்தை ஆள்றாங்க, பகவான் தான் அந்த பதவி கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு,
பகவான் தான் கொடுத்திருக்காரு. இந்திர பதவி, சூரிய பதவி, இந்திர பதவி, சூரிய பதவி, சந்திர பதவி, பிரம்மாவுடைய பதவி, கார்த்திகேயா, கணபதி, இந்த மாதிரி நிறைய பதவி கொடுத்திருக்காரு பகவான். அது அவங்க பகவானுடைய சேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது தேவர்கள் சொல்லும் போது பொறுத்து கொள்ளுங்க. நாங்க பிரகலாதர் பிரார்த்தி, பிரகலாதருக்கு கஷ்டம்னே பகவான் வந்துட்டாரு. ஏன் இத்தனைக்கு பிரகலாத், இத்தனைக்கு இத்தனைக்கு பிரகலாதர் தேவ குலத்துல பிறந்தவர் இல்ல, அவர் ஒரு தானவ குலத்துல அசுர குலத்துல பிறந்தவர். அவங்க அப்பாவோட, அவங்க அப்பா ஒரு பெரிய அசுர, அப்பேற்பட்ட அசுரனுக்கு குழந்தையா பிறந்தார் பிரகலாதர். அவரும் பக்தர் தான், தேவர்களும் பக்தர், பக்தர் தான். ஏன் இந்த பக்திற்காக பகவான் வந்தாரு? எஸ், பிரகலாத் மகாராஜா போன்ற பக்தர்கள் அவங்களுக்கு தான் பௌதிக புலனுபத்தை அனுபவிக்கணும், புலனுகர்ச்சி விஷயத்துல பற்றுதலும், அல்லது நான் ராஜ்யத்தை ஆளணும், மூன்று உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கணும், சொர்க்கத்தை ஆளணும், தேவமங்கையோடு நடனம் ஆட வேண்டும், ஆடம்பரமான வாழ்க்கை, பெயர், புகழ், பதவி எதையும் விரும்ப மாட்டாங்க. ஆனா தேவர்கள் என்ன பண்ணிடுறாங்க? கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ற, கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள்ல யாருக்காவது பௌதிக ஆசை இருந்தது அப்படின்னா அவங்க பகவான்கிட்ட போக முடியாது, தேவலோகத்துக்கு போகும். இப்போ நம்ம சத் சங்கத்துல நிறைய பக்தர் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்கு. இதுல ஒரு சிலருக்கு வந்து எனக்கு நல்ல வசதியான வாழ்க்கை வேணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ற. கிருஷ்ணா, நான் உங்க நாமத்தை சொல்றேன், ஏகாதசி விரதம் இருக்கிறேன், பூஜைகள்லாம் செய்யறேன், பகவத்கீதை படிக்கிறேன், எல்லாமே பண்றேன், எனக்கு பௌதிக வசதி கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. எனக்கு பௌதிக வசதி கொடுங்க. எனக்கு சில பக்தர்கள், சில பக்தர்கள் சேவையை செய்யும்போது பெயர், பெயர் விரும்பலாம், புகழ விரும்பலாம், பெயர், புகழ், பதவி. அப்ப அப்படி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? அவங்கள தேவலோகத்துக்கு அனுப்பிச்சிருவார். கோலோக விருந்தாவன பிராப்தி கிடைக்காது. கோலோக விருந்தாவன பிராப்தி யாருக்கு கிடைக்கும்? அது நீ பின்னாடி இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல படிப்போம். 4th சாப்டர்ல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? 21 ஸ்லோகால சொல்ற. நீங்க எல்லாரும் பகவத்கீதை கையில இருந்து எடுத்துக்கங்க. பகவத்கீதை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். 4th chapter 21, 4th அத்தியாயம், 21st ஸ்லோகம். நிராசிரியத சித்தாத்மா தியக்த சர்வ பரிக்ரஹ சரீரம் கேவலம் கர்ம குர்வம் நாப்னோதி கில்பிஷம். இத்தகு உணர்வையுடையவர் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகள் எல்லாம் முழுமையாக துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செயலாற்றுகிறார். இவ்வாறு செயல்படுவதால் அவர் பாவ விளைவுகளால் பாதிப்படைவதில்லை. நிராசிரியத சித்தாத்மா, ஒரு கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருக்கிற ஒரு தூய்மையான பக்தன் செயலுடைய பலனையோ, பதவியோ, பெயரோ, புகழோ எதையுமே விரும்புறது. அதனால அவர் உடனடியாக இந்த உடல் பௌதிக தளத்திலிருந்தும் உடல் தளத்திலிருந்து விடுபட்டுறார், பகவானுடைய உலகத்தை அடைகிறார். ஆனா கலப்படமான பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள், சில நேரம் பக்தருடைய ஹிருதயத்துல ஞானத்தினுடைய தாக்கம், கர்மத்துடைய தாக்கம், அதாவது நான் இந்த பக்தி செஞ்சா எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு பலனை எதிர்பார்த்து பக்தி செய்யறது, பலனை எதிர்பார்த்து பக்தி பண்றது, அல்லது முக்தி அடைய விரும்புறது, இந்த மாதிரி ஏதேனும் எதிர்பார்ப்போடு பக்தி செய்யறவங்க அவங்க தேவலோகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. பிரம்மலோகம், இந்திரலோகா, சந்திரலோகா, வருணலோகா, இந்த மாதிரி பல்வேறு தேவதைகள் அந்த பக்தர் ஆற்றக்கூடிய அந்த குறிப்பிட்ட விருப்பத்துக்கு, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல, ஒரு பக்தரும் செய்யக்கூடிய சேவைக்கு ஏற்றார் போலயும், அவர் விருப்பத்துக்கு ஏற்றார் போலயும் அவர் தேவலோகத்துக்கு போவாங்க. அங்கேயும் போய் தொடர்ந்து அந்த பதவியிலிருந்து இந்திரனாக, சந்திரனாக, வருணனாக, வாயுவாக, அக்னியாக, பிரம்மதேவராக அந்த பதவியில் இருந்து கொண்டு அந்த பதவியும் அனுபவிச்சுக்கிறார். சொர்க்கத்தையும் அனுபவிக்கிறாரு, அந்த பெயர் புகழ் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு, கூட பக்தி தொண்டு செய்யற. இப்படி அதிலிருந்து விடுபடும் போதுதான் அவரு தூய்மையான மனது, நிராசிரியத சித்தாத்மா, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மானாவிரதம், அந்யாபிலாஷ், எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பு, எந்த ஒரு ஆசையும் இல்லை, எல்லாம் சூன்யம் ஆயிடுச்சு. பௌதிக ஆசையும் இல்ல, பக்தியில கூட எனக்கு இது வேணும் அது வேணும் பகவான் கேட்கறதும் இல்ல, அந்யாபிலாஷ், சூன்யம், ஞான கர்மானாவிரதம், ஞானத்தினுடைய தாக்கம் கிடையாது, கர்மத்தினுடைய தாக்கம் கிடையாது. அனுகூலேன கிருஷ்ணா அனுசீலனம், கிருஷ்ணருக்கு அனுகூலமான சேவை பண்றது கிருஷ்ண அனுசீலனம், கிருஷ்ண உணர்வை பின்பற்றக்கூடிய ஆச்சாரியுடைய திருவடியை பின்பற்றுவது, அதுதான் உத்தமமான பக்தி. அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா, உத்தமமான பக்தி. அப்ப பிரகலாதர் பயிற்சி செய்தது உத்தமமான பக்தி.
தன்னுடைய குருநாதர் நாரதருடைய வழிகாட்டுதல்ல கலங்கமில்லா பக்தி செய்தாரு. அப்பேற்பட்ட தூய்மையான பக்தனை காப்பதற்கு பகவான் தானே இறங்கி வர்றார். இத வந்து 12ஆம் அத்தியாயத்தை கிருஷ்ணர் உறுதிப்படுத்துறார். 12ஆவது அத்தியாயத்துல என்ன சொல்றாரு கிருஷ்ணா, ஒரு பக்தனுக்கு துன்பம் வந்த உடனே தூய்மையான பக்தன் அவரை வந்து நானே நேரடியா விடுவிக்கிறேங்கிறார். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நிய மத்பரஹ அனன்யேனைவ யோகேன மாம் தந்த உபாசதே தேஷாம் அகம் சமுர்த்தர்த்த மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிரபார்த்த மய்யாவேஷித சேதசாம். ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனதை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகின்றாரோ பிதாவின் மகனே அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவன் உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். இந்த வார்த்தை ரொம்ப இமீடியட்டா உடனடியா. அப்போ நாம் சரணடைந்தவர் கேட்டார் போல. இதுக்கு முன்னாடி இதுல முன்னாடி உள்ள ஸ்லோகத்தை கூட பார்த்தோம். ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்ததேவ பஜாமியகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. அப்ப நாம் சரணடைவதற்கு ஏற்றார் போல கிருஷ்ணர் அருள்பாலிக்கிறார். அப்ப யாரேனும் பௌதி ஆசிகளோட கிருஷ்ணருக்கு சேவை செய்தால் பக்தி தொண்டு செய்தால் அவர்கள் தேவர்கள் வாழும் உலகத்துக்கு ஏற்றம் பெறுவாங்க. கலங்கமில்லா பக்தி செய்யக்கூடிய தூய்மையான பக்தன் பகவானை உலகத்துக்கு போற. அப்ப அந்த தூய்மையான பக்தனை விடுவிக்கிறதுக்காக பகவான் நேரடியாக இறங்கி வர்றார். பரித்ராணாய சாது நா வினாச்சாய துஸ்கிருதி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாவ யுகே யுகே. எஸ், அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எஸ், வீதராக பயக்ரோதா மன்மனா மாமபாஷ்ருதா பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து யார் விடுபட்டிருக்கிறார்களோ. வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகா. யாரெல்லாம் பற்றுதலிருந்தும் பயத்திலிருந்தும் கோபத்திலிருந்து விடுபட்டிருக்கிறாங்களோ, யார் வந்து தன்னுணர்ப்பாதையில் நிலை பெற்றிருக்கிறாங்களோ, அவங்க தான் இறைவனை அடைய தகுதி உடையவங்க. வீதராக பயக்ரோதா மன்மயா மாமுபாஷ்ருதா பகவோ ஞான தபசா பூதாமத் பாவமாகதா. பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயத்து என்னை சரணடைந்து பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்பு கொண்டவர்களாயின். அப்போ நமக்கு பற்றுதல் துறக்க முடியாது, பற்றுதலையும் துறக்க முடியாது, பயத்தையும் துறக்க முடியாது, கோபத்தையும் துறக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? இது மூணுமே நம்மளை வந்து பிசாசு மாதிரி துரத்தி வருது. பற்றுதல் நம்மளை துரத்தி வருது, பயம் நம்மளை துரத்தி வருது, கோபம் நம்மளை துரத்தி வருது. பெரும் போராட்டம், கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. பெரும் ஒரு நாளும் யாரு கூடயா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். தெரியுது நான் கோபப்படுறது தப்புன்னு, ஆனாலும் கோபப்படுறேன். தேவையில்லை பயம், தேவையில்லாத பயம், அன்வான்ட் வரிஸ், ஐயோ என் ஃபேமிலி என்னாகும், என் குடும்பம் என்னாகும், என் சொந்த என்னாகும், என் சொத்து என்னாகும், என் குழந்தைங்க என்னவாங்க. அட்டாச்மெண்ட், டீப் ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட், வலுவான பற்றுதல். அப்ப என்ன பண்றது இதுக்கு? 4ஆவது அதே எப்படி உதவி செய்தது? பற்றுதல் பயம் கோபத்திலிருந்து விடுபடுறது. பதிலே காணல, தூங்கிட்டீங்களா? அணக்கமே இல்லையே. சரி, சரண்டர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சரி, பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அது, அதுக்கு என்ன பண்றது? கலங்கமற்ற பக்தி பண்றதுக்கோ பக்தர் சங்கத்துக்கோ வர்றதுக்கெல்லாம் என்ன அடிப்படையா இருக்கு? சரி, எனக்கு ஒரு குருவை எப்படி அணுகிறதுன்னு தெரியாது, அதுக்கு என்ன பண்றது? எனக்கு ஒரு உண்மையான குரு யாரு, அவர் எப்படி அணுகிறதுன்னு தெரியல, நான் அறியாமல் இருக்கேன், அப்ப என்ன பண்றது? நான்கு வித கட்டுப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது, நான் அறியாமையில இருக்கேன், இல்ல அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரிய.
அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் யாரு, எனக்கு பகார் கேட்ட உறவு இருக்குன்னு. சத் சங்கத்துல வந்து என்ன பண்றது? இதெல்லாம் என்னது? வாச்சவ வேகம்ங்கிறதுல என்னது, என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? சரணடைறதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் நான் சரணடையணும்? யார சரணடையணும்? எதுக்கு சரணடைறதுனா என்னது முதல்ல? அதுக்குதான் என்ன வழி? பௌதி பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி? நான் அறியாமல் இருக்கேன். நான் இந்த உன்னதமான அறிவு, இந்த அத்தியாயம் நான்காவது அத்தியாயம் எனக்கு கொடுக்கிறது உன்னதமான அறிவு. அப்போ நான் அறியாமல் இருக்கேன், முதல்ல அது தெரிஞ்சுக்கணுமே. நான் அறியாமல் இருக்கேன், எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல, எது தர்மம் எது அதர்மம்னு தெரியல. அப்ப நான் பக்தர் சங்கத்துல வந்து என்ன பண்ணணும்? பகவத்கீதை படிக்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்தர் சங்கத்துல வந்து நான் பாலிடிக்ஸா பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? பக்தர் சங்கத்துல நான் பாலிடிக்ஸ் பேசல, பகவத்கீதை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாலாவது அத்தியாயம் எப்படி உதவி செய்யுது? ஏ ஜீவாத்மாவே, நீ அறியாமல் இருக்க, இந்த அறியாமைதான் காரணம் உன்னுடைய பற்றுதலுக்கும் பயத்துக்கும் கோபத்துக்கும். நீ இந்த சரீரம் அல்ல, நீ ஆன்மா, நீ நித்தியமானவன், நீ என்னோட அம்சம், நீ எனக்கு சேவனம் செய்ய வேண்டியவன் என்ற இந்த உன்னதமான அறிவை கற்பிக்கிறதுனால பக்தர்கள் சங்கத்துல வந்து பகவத்கீதையை நாம் படிக்க வேண்டும். தினமும் தவறாமல் பகவத்கீதை நாம் வாசிக்க வேண்டும். பிரபுபாட விளக்கத்தை படிக்க வேண்டும். அப்போதுதான் எனக்கு பௌதியத்துல பற்றுதல் போகும், எனக்கு பகவான் மேல பற்றுதல் வரணும். அப்ப பகவான் மேல எனக்கு பற்றுதல் வந்தா எனக்கு முதல்ல பகவத்கீதை நான் பற்றி கொள்ள வேண்டும். பகவத்கீதையும் பிரபுபாட விளக்கங்களை நான் பற்றி கொள்வதால எனக்கு பகவான் மேல பற்றுதல் ஏற்படும். அப்படி எனக்கு பகவான் மேல பற்றுதல் ஏற்படும் போது பௌதிக பற்றுதல் தானாக என்னை விட்டு போகும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பயம். அர்ஜுன்கிட்ட சொல்றாரு கிருஷ்ணா, என்ன பயத்துக்கு என்ன இருக்கு அர்ஜுனா? அது தேவையில்லை உன்னுடைய கவலைக்கு. ஜாதசிகி திருவம் மிருத்யு, திருவம் ஜன்யம் மிருத்திச்ச தஸ்மாத் அபரிகாரத்தை மருகசி. என்ன உன் கவலை? தேவையில்லாத கவலை. நீ என்னமோ பெரிய பண்டிதன் மாதிரி பேசுன அர்ஜுனா, நான் என்னமோ நினைச்சே பரவாயில்லையே. அர்ஜுனன் ரொம்ப பெரிய பண்டிதனா இருக்கிறாரு. பிரஜாவாதாம்சாசே, பிரஜா, பிரஜா அப்படின்னா அறிவுல முதிர்ந்த நிலையில இருக்கிறவர், டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன், மிகப்பெரிய புத்திசாலி, மேதாவி, அதிமேதாவி, அப்புறம் புத்திமான், இந்த மாதிரி பல புத்தியினுடைய பல தரங்கள் உண்டு. நம்முடைய ஞாபக சக்தி புத்தி இருக்கு இல்லையா, அந்த அறிவு, அந்த அறிவு பல தரத்துல இருக்கு. கிருஷ்ணர் நிறைய இடத்துல பல பல பேர் சொல்றாரு. மேதாவி சின்ன சம்சயக புத்திமான் ச மனுஷேஷு, புத்திமான், மேதாவி, பிரஜா, பிரஜாவாதாம்ச பாசசே. அப்போ அறிவாளியிலே சிறந்தவர் பிரஜான்னு சொல்லுவாங்க, அறிவாளியிலே சிறந்தவர். இப்போ விலங்குகளுக்கு மனிதனுக்கு என்ன வித்தியாசம்? விலங்குகளுடைய அறிவு வந்து உடல் தேவையை மட்டுமே மையமா வச்சிருக்கு. ஆனா மனிதனுடைய அறிவு, நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கே துன்பம் வருது, நான் யாரு, இதெல்லாம் கேட்கிறவன் புத்திமான், புத்திமான். அப்புறம் மேதாவி, மேதாவிங்கிறவர் யாரு? அதற்கான பதில தேடுறவர், சாஸ்திர விசாரணம் சார், மேதாவி. பிரஜா அப்படின்னா அவர் அதிமேதாவி. அவர் என்ன பண்றாரு? அந்த பிரஜாங்கிறவரு வேதத்தில் உள்ள விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவரால் தர்க்கம் செய்ய முடியும். அதனால தான் அர்ஜுனன் சொன்னார் கிருஷ்ணரு, பிரஜாவாதாம்ச பாசசே. அப்போ அறிவுல மூணு நிலை, அறிவாளியில மூணு நிலை இருக்காங்க. மேதாவி, புத்திமான், புத்திமான், மேதாவி, பிரஜா. சோ புத்திமான்கிறவரு இந்த உடலுக்கு ஆத்மாவுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிப்பார். மேதாவிங்கிறவரு அதை விசாரம் செய்வார். பிரஜாங்கிறவரு வாதம் செய்யற அளவுக்கு, இந்த உடல் வேறு ஆத்மா வேறு, வாதம் செய்யற அளவுக்கு தகுதி வாய்ந்தும். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா, அசோசானான் அன்னசோஷத்வம் பிரஜாவாதாம்ச பாசசே, ரொம்ப பெரிய பண்டிதன் மாதிரி நீ தர்க்கம் பண்ண அர்ஜுனா, பெரிய புத்திசாலி மாதிரி, மேதாவி மாதிரி, ஆனா உனக்கு என்னன்னு தெரியல, வாழ்வோருக்கு, அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துவதில்லை. அப்ப தேவையில்லாத பயம், இது என் குடும்பத்தினர், என் உறவினர், என் நண்பர்கள், என் பிள்ளைங்க,
அது தேவையில்லாத பயம். அப்ப நாலாவது அத்தியாயம் நமக்கு பற்றுதல் இருந்து விடுதலை கொடுக்குது, பயத்திலிருந்து விடுதலை கொடுக்குது. வீதராக பய குரோதா கோபம் தேவையற்ற கோபம். அதனால பகவத்கீதை நாலாவது அத்தியாயம் படிக்கும் போது, நாலாவது அத்தியாயம் படிச்சு முடிகிறவங்க உன்னதமான அறிவுங்கிற தளத்தில் நிலை பெற்றிருப்பாங்க. உன்னதமான அறிவு கர்மத்தை கர்மத்தினுடைய இதுக்கு முந்தின அத்தியாயம் கர்மயோகம். அந்த கர்மயோகம் எங்க வந்து முடியுது? ஞானத்துல வந்து முடியுது. சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, அப்படியே கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரச்சாரம் பண்ணிட்டே வர்றாரு. கிருஷ்ணா வந்து ஆதி குரு, ஜெகத்குரு. சோ அவரை மாதிரி யாரும் பிரச்சாரம் பண்ணுவ, சிஸ்டமேட்டிக்கா அழகா பிரச்சாரம் பண்றாரு. என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அர்ஜுனா ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத கவலை? இந்த உடம்பு வேற ஆத்மா வேற பிரிச்சு சொல்லியாச்சு, உடல் வேறு ஆத்மா வேறு. அடுத்து என்ன சொன்னாரு, உன் கர்மத்தை யோகமா செய்யினர், கர்மத்து மேல பற்றுதல் கொள்ளாத கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசனா. நீ வெறும் உன்னுடைய செயலுக்காக உன் கடமைக்காக மட்டுமே செயலாற்றினார். இப்ப என்ன சொல்றாரு, நாலாவது அத்தியாயத்துல அந்த கர்மம் ஞானத்துல வந்து முடியணுங்கிறார். ஞானத்துல முடியணும். சரி, அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அதை பத்தி ஃபர்தரா டீட்டெயில படிக்க போறோம். வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் போன சத்சங்கத்துல, எஸ் ஒருவர் சரணடைவதற்கு ஏற்றார் போல அவர் நான் பலன் அளிக்கிறேன். எஸ் குட். வேற எஸ் ஓகே. இது வரைக்கும் நம்ம போன மீட்டிங்ல பேசினது, காங்ஷந்த கர்மணாம் சித்தி யகந்த யஜந்த யகதேவதா சிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மச்சா. பௌதிக ஆசைகளால், அரே கிருஷ்ணா யாரோ பின்னாடி அன்மியூட்ல இருக்காங்களே, சுத்தி வச்சு மண்டையில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யா தேங்க்யூ. ஓகே, சோ என்ன பேசிட்டு இருந்தோம், பௌதிக ஆசைகளால் அலக்கழிக்கப்பட்ட மனசு காங்ஷந்த கர்மணாம் சித்தி யஜந்த யகதேவதா. பௌதிக ஆசைகளால் அலக்கழிக்கப்பட்ட மனசு உடையறவங்க தேவர்கிட்ட போறாங்க ஏதாவது வரங்களை வேண்டி. சிப்ரம் பவதி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. அப்படி அதன் மூலமா அவங்க நன்மை அடைவதும் உண்டு. ஆனா அது அல்டிமேட் கோல் இல்ல, அது அடிப்படை கோல் இல்ல, அது அவங்க குறிக்கோள் அல்ல. பாவம் அறியாமையில் இருக்கிறவங்க தெரியாதனமா பௌதிக ஆசைகளால் அலக்கழிக்கப்பட்டு தேவதைக்கு போய் சின்ன சின்ன வரத்துக்காக போறாங்க, அது அவசியம் இல்ல அப்படிங்கறத அது மூலமா அவங்க பலன் அடைவு செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட தேவதையை வழிபட்டு அந்த குறிப்பிட்ட தேவதையை வழிபட்டது மூலமா அதுக்குண்டான பலன் அடைவாங்க, அதுல எந்த அளவுக்கு சந்தேகம் இல்ல. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அது நோக்கம் அல்ல. அப்ப நோக்கம் என்னது, மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதுதான் இன்னைக்கு பாக்கப்போம். இந்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோளையே மறந்துட்டோம். மனித வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்து இந்த தேவதையை நம்மள புலன்களை திருப்தி படுத்திட மாட்டாங்களா, அந்த தேவதையை நமக்கு வரம் கொடுத்துட மாட்டாங்களா, நமக்கு இது கிடைச்சிடாதா அது கிடைச்சிடாதா, பௌதிக ஆசை பௌதிக பற்றுதல் அதுல தேவையில்லாத பயம், இதனால எல்லாம் ஓடுறோம். தேவையில்லாத கவலை, அது நிறைவேறாத போது கோபம், இப்படிதான் ஓடுற தேவர்கள்ட்ட. இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஓகே அதெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ணணும், இந்த மனித குலத்துக்கு என்ன கொடுத்துருக்கேன், இந்த மனித குலம் நான்கு வர்ணங்களை கொண்டது. சதுர்வர்ணம்மயா சிஷ்டம் குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்யகர்த்தாரம் அவ்யயம். சதுர்வர்ணம் மயா சிஷ்டம், இந்த நான்கு வர்ணங்களும் என்னாலே படைக்கப்பட்டது. என்னென்ன நான்கு வர்ணம், பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா. பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூத்ரர்கள், புத்திசாலி பிரிவினர், நிர்வாகம் செய்யக்கூடிய பிரிவினர், தொழிலாளர் பிரிவினர், அப்புறம் வியாபார பிரிவினர், வியாபார பிரிவினர், அப்புறம் கடைசியா தொழிலாளர் பிரிவினர். இந்த நான்கு வர்ணங்களும் என்னாலேயே படைக்கப்பட்டது. சதுர்வர்ணம், இந்த நான்கு வர்ணமும் என்னாலேயே படைக்கப்பட்டது. மயா சிஸ்டம், சிஸ்டம் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த நான்கு வர்ணங்களும் என்னாலே சிருஷ்டிக்கப்பட்டது அர்ஜுனா. சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் எதன் அடிப்படையில், குண கர்ம விபாகசக, ஒருத்தருடைய சுபாவத்துக்கும் குணத்திற்கும் ஏற்றார் போலவும் அவரது செயலுக்கு ஏற்றார் போலவும் அவர் பிரிக்கப்படுகிறார். இன்னைக்கு சமுதாயத்துல இதை தவறாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள்,
பேரளவான அரசியல்வாதிங்க பேரளவான மத போதகர்கள் மதம் என்ற பெயரில் பிரச்சாரம் செய்யக்கூடிய போலித்தனமான மதவாதிகள் மத போதகர்கள் அப்புறம் போலித்தனமான அரசியல்வாதிங்க போலித்தனமான சமூக போராளிகள் இந்த மாதிரி எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க அவங்க இதை தவறாக திரித்து சொல்வாங்க இந்த வர்ணாசிரமம்ங்கிறது வந்து வர்ணம்ங்கிறது வந்து பாகுபாடு இருக்கு இது வந்து மேல மேல உயர் பிரிவை சார்ந்தவங்க இதை ஏற்படுத்திட்டாங்க பிராமணர்களால ஏற்பட்டது பிராமணர் அதெல்லாம் பண்ணாங்க அவங்க ஆதிக்கம் செலுத்தணும் அதிகார வர்க்கம் ஆதிக்க வர்க்கம் பிராமணரும் சத்திரியரும் ஆதிக்கம் அதிகார வர்க்கத்தை சார்ந்தவங்க அவங்க உண்டு பண்ணிட்டாங்க இப்படி எல்லாம் தவறான கருத்துக்கள் எனக்கு இது தவறாக புரிந்து கொண்டது அப்ப அரசியல் ஆதாயம் தேடுறவங்க தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிறவங்க பேரளவான சமூக போராளிகள் பேரளவான வர்ணத்தில இருந்துட்டு அதுக்கு எதிர்மாறா நடக்கிறவங்க இவங்களாலதான் இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு வர்ணாசிரம தர்மம் சீர்குலைந்து விட்டது என்னது நாலு வர்ணம் சீர்குலைந்து விட்டது கலியுகத்துல கலோ சூத்திர சம்பவா கலியுகத்துல எல்லாம் சூத்திரனா இருக்கு ஆனா இந்த வர்ணங்கிறது பிறப்பின் அடிப்படையில் இல்ல இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒருத்தர் பிறப்பின் அடிப்படையில் அல்ல ஒரு பிராமணர் ஓ இதோ இவர் பிராமண குலத்துல பிறந்திருக்காரு அதனால இவர் பிராமணரு இவர் சத்திரிய வம்சத்துல பிறந்திருக்காரு அதனால இவர் சத்திரியரு அவர் வியாபார குலத்துல வந்திருக்காரு அதனால வைசியரு அவர் சூத்திர குடும்பத்துல பிறந்திருக்காரு அதனால சூத்திரரு இப்படி இன்றைக்கு தவறாக அடையாளம் காணப்படும் இன்னைக்கு என்ன தவறான அடையாளம் பிறப்பின் அடிப்படையில ஆனால் உண்மை என்னவென்றால் பிறப்பின் அடிப்படையில் அல்ல குணத்தின் அடிப்படையில் தொழில் அடிப்படையில் அப்ப இந்த வர்ணத்தை வந்து வர்ணம் உருவாகியது பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் இந்த வர்ணங்கள் உருவானது சாதாரண மனிதன் உருவாக்கியதல்ல சாதாரண மனிதன் உருவாக்கியதல்ல சாதாரண மனிதனுடைய சாதாரண மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல இது முழு முழுக்க முழு முதற் கடவுளா ஏற்படுத்தப்பட்டது ஓ கடவுள் தான் படைச்சாரா அப்ப அவருடைய வேலையாது ஏன் கடவுள் இந்த மாதிரி பாகுபடுத்துறாரு கடவுள் ஏன் இப்படி பாரபட்சம் பண்றாரு அவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அவங்க மேல் ஜாதி இவங்க கீழ் ஜாதி இப்படி ஜாதி அடிப்படையில பேசக்கூடிய வர்ணம் அல்ல கடவுள் படைச்சது கடவுள் எப்படி படைச்சாரு பகவான் எப்படி படைச்சாரு இந்த நான்கு வர்ணத்தையும் சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் என்னாலேயே படைக்கப்பட்டது எதன் அடிப்படையில குண கர்ம குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் படைக்கப்பட்டது இப்ப எல்லாரும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்போ பிராமணன் என்றால் பிறப்பால் அல்ல அந்த குணத்தினால் அவர் பிராமணர் அறியப்படுறார் பின்னாடி 18 அத்தியாயத்துல இந்த நான்கு வர்ணத்தில் இருக்கிறவங்க என்னென்ன குணத்தில் இருப்பாங்கன்னு அப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு கிருஷ்ணா சொல்லியிருக்க சத்திய சம தபோ சௌச்சுவம் சாந்தி ஆர்ஜவமே வச்ச ஞான விஞ்ஞான மாஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவச்சம் வாய்மை தூய்மை தவம் கருணை சுயக்கட்டுப்பாடு புலநடுக்கம் இந்த குணங்களால ஒருத்தர் பிராமணரா அறியப்படுறார் இந்த குணம் இல்லை என்றால் அவர் பிராமணரா ஏற்றுக்கலாம் சத்திய சம எல்லாரும் ஈக்குவலா எல்லாரையும் சமமா பாவிக்கிறவர் எப்பவும் சத்தியம் பேசுறவர் புலநடக்கம் உள்ளவர் தூய்மை வாய்மை தூய்மை தவம் கருணை சத்திய சமோ தப சௌச்சம் தூய்மை சாந்தி அமைதி சத்திய தமோ தப சௌச்சம் சாந்தி ஆர்ஜவம் சாஸ்திர ஞானம் விஞ்ஞான விஞ்ஞானம் சாஸ்திர விசாரணை செய்வது அதை வந்து ஆராய்ச்சி செய்வது ஞான விஞ்ஞான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவச்சம் இந்த குணத்தினால பிரம்மனுக்கு சேவை பகவானுக்கு சேவனம் செய்யறதுனால பக்தி தோண்ட பயிற்சி பண்றதுனாலையும் அவர் வந்து இந்த குணத்தினாலையும் அவர் பிராமணர் அறியப்படுறாரு மற்றபடி பிறப்பால் அல்ல ஓ நான் பூணூல் போட்டிருக்கேன் அதனால நான் பிறக்கும் போதே பிராமண குடும்பத்துல பிறந்தேன் அதனால தன்னை பிராமணன் என்று சொன்னால் அவர் பிராமணர் அல்ல அவர் பிரம்ம பந்து த்விஜபந்து பிரம்மபந்து அல்லது த்விஜபந்துனா பிராமண குலத்துல பிறந்தவருடைய நண்பன் வச்சுக்கலாம் அவருடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஆஃப் அ பிராமணா ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஹையர் கிளாஸ் ஹையர் காஸ்ட் உயர்ந்த கோப்பனுடைய நண்பன் அவ்வளவுதான் பட் அந்த குவாலிபிகேஷன் கிடையாது அந்த மாதிரி யாரா உதாரணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிராமண குலத்துல பிறந்து அதுக்கு உண்ணமே இல்லாத ஆளு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சாட் பாக்ஸ் எஸ் எஸ் சமீபத்தில் பேசியது அஸ்வத்தாமா அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்காங்க பரசுராமர் வந்து பரசுராமர் பகவானுடைய அவதாரம் பகவானுடைய அவதாரம் அவரு அவருடைய குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பிராமண குலத்துல தோன்றி இருந்தாலும்
அவர் சத்திரியர்களை தண்டிக்கிறதுக்காக அப்படி செயல்பட வேண்டி இருந்தது. அதனால அவர் முக்கோணத்துக்கு உட்பட்டவர் அல்ல, பரசுராமர் மூணு குணத்துக்கு உட்பட்டவர் அல்ல. ஆனா பரசுராமர் அல்லாத ஜீவாத்மாக்கள், பரசுராமர் வந்து பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம், அவர் தோன்றியதே சத்திரியர்களை தண்டிக்கிறதுக்கு தான். அதனால பரசுராமர் வந்து ஒரு முறையற்ற பிராமணன் சொல்ல முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அந்த பிராமண தொழில விட்டுட்டு சத்திரியனுடைய தர்மத்தை எடுத்துக்கிட்டார். 21 முறை சத்திரியில தண்டிச்சாரு. காரணம் என்னன்னா, அவங்க முறை தவறான சத்திரியா இருந்தாலும் அவர் தண்டிக்க வேண்டியது பிராமணனுடைய கடமையா இருக்கு. அதனால அவர் செய்தது தவறு இல்ல, சரிதான். ஆனா தவறு செய்த பிராமணர், இப்ப நீங்க அஸ்வத்தாமன் சொன்னீங்க, அந்த மாதிரி வேற யார் இருக்காங்க தவறு செய்து? எஸ், வேணன் பிராமணன் இல்ல, வேணன் சத்திரிய. வேணன் அஜாமிலா வந்து தன் பிராமண டியூட்டி விட்டு விலகி போனார். எஸ் கரெக்ட். அப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம், அஸ்வத்தாமா பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் கீழ்த்தனமான செயல் பண்ணாரு. திரௌபதியுடைய குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும் போது தூண்டிட்டாரு, அப்புறம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிச்சாரு, ரெண்டு முறை பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிச்சாரு. பிராமணனுக்கு உண்டான தகுதியே இல்ல அஸ்வத்தாமன். அதே போல வேற யார், இன்னொருத்தர் யார் பார்த்தோம், ஹரே கிருஷ்ணா, அஜாமிலன் பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் அதுல இருந்து விலகி போனாரு. துருவாசர் பிராமணனா இருந்தாலும் அவர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, வைஷ்ணவர் சண்டை போடுறாரு, அவர்களை சபிக்கிறாரு. இவங்க எல்லாம் முறையான பிராமணர்கள். அப்புறம் வேற ராமச்சந்திர பூரி, எஸ், அவர் உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் குருவுக்கும் பகவானுக்கும் குற்றம் செய்து அபராதம் செய்து அவர் பக்தி பாதையை விட்டு விலகி போனார். எஸ், மாதிரி நிறைய உதாரணம் இருக்கு. அப்போ பிறப்பால் அல்ல பிராமணன், பிராமணன் என்பது பிராமணத்துவம் என்பது பிறப்பால் அல்ல, பிறப்பால் அனைவரும் சூதர். ஜென்மனா ஜாயதே சூத்ரா சம்ஸ்காரா பவே த்விஜா, ஒரு ஆன்மீக குரு கிட்ட போய் மந்திர உபதேசம் பெறுவோம், இரண்டாவது பிறப்பு. வேத பாண பவே இப்ரா, ஒரு சாஸ்திரம் படிக்கும் போது பண்டிதனா. பிரம்ம ஜானா திதி பிராமணா, தன்னையும் பகவானையும் உணர்ந்தவனே பிராமணன். முதல்ல தன்னை உணரணும், அப்புறம் தனக்கு பகவானுக்குள்ள சம்பந்தத்தை உணரணும், அவன் தான் பிராமணன். அது போல சத்ரியாவுடைய குணம், சத்ரியா வந்து வீரம், விவேகம், ஆளும் திறமை, நிர்வாகம், இந்த குணத்தினால ரஜோ குணத்தினால சத்ரியன். அப்ப சாத்தியமான குணத்தினால பிராமணர் அறியப்படுறாரு, ரஜோ குணத்தினால சத்ரியன் அறியப்படுறாரு. வியாபாரி ரஜோ குணம் தமோ குணம் கலந்திருக்காரு, சூதரன் தமோ குணத்தில் இருக்கு. அப்ப இந்த குணம் தான் அவர்களை அவருடைய அடையாளம். ஒருத்தர் எப்படி அடையாளம் காண்றது, பிறப்பால் அல்ல அடையாளம் காண்பது, பிறப்பாலையோ வெளித்தோற்றத்தாலோ அல்ல அவர் அடையாளம் காண்பது, அவருடைய குணம் தான் அடையாளம். ஓ, இவர் பிராமணரா செயல்படுறாரா, இவர் சத்திரியனா செயல்படுறாரா, இவர் சூதரனா செயல்படுறாரா, இவர் வியாபாரியா இருக்காருங்கிறது அவர் குணத்தின் அடிப்படையில். குண கர்மா, இதன் தொழில் உண்டு. பிராமணனுக்கு 6 விதமான தொழில் உண்டு. சத்கர்ம நிபுணோ விப்ரா, பதன் பாடன் யஜன் யாஜன் தான பரிக்கிரகா. இந்த தொழிலால சாஸ்திரம் படிக்கணும், மற்றவங்க கற்றுக் கொடுக்கணும். தன்னிட்டு உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிறர் கொடுக்கிற பிறர் கொடுக்கக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் அவரு பகவான் ஆராதனை பண்ணலாம், மற்றவங்க சொல்லித்தரலாம் எப்படி ஆராதனை பண்ணும். இந்த தொழிலால் அவர் பிராமணர் அறிவு. அதே போல சத்திரியன், அதே போல வியாபாரி, தானியங்களை உற்பத்தி பண்றது, பசுக்களை பராமரிக்கிறது, தன் சூதரன் மற்ற பிரிவினருக்கு சேவை பண்றது, இப்படிதான் இருந்தது. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் மாறி போய் கலோ சூத்திர சம்பவ, கலியுகத்துடைய தாக்கம், கலியுகத்துடைய ஆதிக்கத்தினால இதெல்லாம் போயாச்சு. ஏன, மகாராஜ் ராஜவம்சத்துல பிறந்தாரு, ஆனா ராஜனுக்கு உண்டான தகுதி இல்ல, அசுரகுணம் படைத்தவரான். அந்த மாதிரி நிறைய மன்னர்களை பார்க்கலாம், உயர்ந்த குலத்துல பிறந்து முறையற்ற மன்னர்கள். அதுல ஒண்ணு வேணன், வேற யாரு தெரியும் உங்களுக்கு? அந்த மாதிரி தவறாக சத்திரிய வம்சத்துல தோன்றி சத்திரியனுக்கு உண்டான குணமே இல்லாம நடந்துகிட்டு. யா, விஸ்வாமித்ரா சத்திரிய குலத்துல தோண்டிட்டு அந்த தர்மத்தை மாத்திக்கிட்டு பிராமணனாக முயற்சி பண்ணாரு. யா, அதுவும் தப்புதான். அப்புறம் சகஸ்ரார்ஜுனா, கார்த்திவீரி அர்ஜுனா, கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம். கார்த்திவீரி அர்ஜுனா அவர் சத்ரிய வம்சத்துல பிறந்து வீண் அகந்தையும் கருப்பும் மமதையும் கொண்டு ஒரு துஷ்பிரயோகமா ரொம்ப கீழ்த்தனமான செயல் செய்தார். அதனால அவர் தண்டிக்கப்பட்டார். சரி, அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்கா? இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். அது மாதிரி வியாபாரம் செய்யறவங்களும், வியாபாரம் செய்யறவங்க
பசுக்களை பராமரிக்கும் தானிய உற்பத்தி பண்ணணும், பெரிய பெரிய தொழிற்சாலை உற்பத்தி பண்றதுல உண்மையான வியாபாரம். அப்படி தொழிலாளர் பலி மகாராஜா வந்து அசுர குலத்துல தோன்றியவர். அசுர குலத்துல தோன்றி அவரு சத்திரியனுக்குண்டான கடமையை செஞ்சு மூன்று உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாரு. ஆனா பகவானி அனுகிரகத்தினால ஒரு உயர்ந்த பக்தரானது. ஓகே, சோ இப்படி இந்த நான்கு வர்ணமும் ஆசிரமம் கிருஷ்ணரால் தான் படைக்கப்பட்டது. எதுக்காக எதுக்காக கிருஷ்ணர் இந்த வர்ணத்தை படைச்சாரு? பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா எதுக்கு உருவாக்கப்பட்டது? அது அது எப்படி உருவாக்கப்பட்டது, எதுக்கு உருவாக்கப்பட்டது, எதுக்காக? ரெண்டு ஸ்லோகம், ஒன்று பத்ம புராணம், இனி ஒன்று வந்து பாகவத புராணம். பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வர்ணாசிரமத்துடைய நோக்கம் பிராமணா சத்ரியா வைஷ்ய அதப்பும்பி துஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகஷ சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பிராமணர் அவருடைய தொழிலை சரியா பண்ணி பகவானை திருப்திப்படுத்தலாம். ஒரு சத்ரியா அவர் டியூட்டியை கரெக்டா பண்ணி பகவானை திருப்திப்படுத்தலாம். ஒரு வியாபாரி அவருடைய தொழிலை சரியா பண்ணி, இப்படி அவங்க தன்னுடைய வர்ணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு ஓரொருவரும் தன்னுடைய இயற்கை சுபாவத்துக்கு ஏற்றார் போலவும், வர்ணத்துக்கு ஏற்றார் போலவும், அந்த குணத்துக்கு ஏற்றார் போலவும் தொழிலை எடுத்துக்கொண்டு அந்த தொழிலை சரிவர செய்து பகவானை திருப்திப்படுத்த. ராமனுடைய டியூட்டி என்னது? பகவானை சந்தோஷப்படுது. சத்திரியுடைய டியூட்டி என்னது? எல்லாருடைய டியூட்டியும். அந்த டியூட்டி வேற வேறையா இருக்கும், அவங்க தொழில் வேற வேறையா இருக்கும். பிராமணனுடைய தொழில் சாத்தியமானது, அவங்க கோயில இருந்து பூஜை பண்ணி பிரச்சாரம் செய்யறது, இதெல்லாம் சத்திரியுடைய டியூட்டி. நிர்வாகம் பண்றது எல்லாம் கரெக்டா நடக்குதா, பிரஜைகளுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் கிடைக்குதா, வியாபாரி ஒழுங்கா வியாபாரம் பண்றாங்களா, பிராமணர் ஒழுங்கா டியூட்டி பண்றாங்களா, இதெல்லாம் சத்திரியோட நிர்வாகம் செய்யறது. வியாபாரி நிறைய தானியங்களே பசுக்களை எல்லாம் பராமரித்து கோயில்ல வந்து தட்சிணை எல்லாம் கொடுத்து ஜனங்களுக்கு பிரசாதம் எல்லாம் விநியோகம் பண்ணி அது மூலமா அவங்க பகவான் திருப்தி. சூதர்னுக்கு புத்தி கூர்மையும் கிடையாது, அப்புறம் நிர்வாக திறமையும் கிடையாது, வியாபாரம் தெரியாது, ஆனா சொல்றத செய்வாங்க. ஏரி வெட்டுனா ஏரி வெட்டுவாங்க, குளம் வெட்டுனா குளம் வெட்டுவாங்க, தேர் பண்ணுனா தேர் பண்ணுவாங்க, சப்பரம் பண்ணுனா சப்பரம், பல்லாக்கு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப உடல் உழைப்பால அந்த உடல் உழைப்பு பகவானுக்கு மற்ற பிரிவினருக்கு சேவை பண்ணும். இதெல்லாம் இந்த தொழிலின் அடிப்படையில தவிர பிறப்பால் அல்ல. இவன் சூதரன், இவன் பிறப்பால அவன் பிராமன் அப்படின்னு பல்வேறு சான்றுகள் உண்டு. சூதர குலத்துல பிறந்தவங்க பெரும் பக்தரா இருக்காங்க. யாரெல்லாம் அது யாருக்கா தெரியுமா? சூதர குலத்துல பிறந்து பெரும் பக்தரா இருக்கிறவங்க ராமானந்தராய் பிறப்பால் ஒரு காயஸ்த கமிட்டி, எஸ் ஒரு கீழ் குலத்துல பிறந்தவர் ராமானந்தராயர். ஹரிதாஸ் தாக்கூர், மிருகாரி, எண்ணற்ற பக்தர் உண்டு, ஆயிரக்கணக்கான பக்தர் இருக்காங்க. வால்மீகி, வியாச மகரிஷி கூட ஒரு மீன் விற்கிறவள் தான் குழந்தையா வந்தார். வியாச மகரிஷி, மிருகாரி, வால்மீகி, அப்புறம் பரீட்ச பலி மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், அசுர குலத்துல பிறந்தவங்க, அப்புறம் நிறைய நிறைய எண்ணற்ற பேர் இருக்காங்க, எண்ணற்ற பக்தர்கள் உண்டு. அவங்க எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினால கனகதாசர், திருப்பானாழ்வார் மாதிரி பெரும் பக்தர்கள் பகவானுடைய அனுகிரகம். ஹரிதாஸ் தாக்கூர் அப்புறம் நிறைய எண்ணற்ற பக்தர்கள் உண்டு. அப்ப பிறப்பின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையிலையும் அவங்களுடைய செயலின் அடிப்படையில் தான் அவங்க உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா தெரியும். நம்ம உயர்வும் தாழ்வும் பிறப்பின் அடிப்படையில் அல்ல, நம் குணமே தீர்மானிக்குது. ஆனா இப்ப இந்த கலியுகத்தில் என்ன பண்றாங்க, கலியுகத்தில் உயர்வு தாழ்வு என்பது பிறப்பு ஜாதி அடிப்படையில் பாக்குறாங்க. ஆனா உயர்வு தாழ்வு என்பது பிறப்பின் அடிப்படையில் அல்ல, குணத்தின் அடிப்படையில் தான். இவற்ற தெய்வீகமான குணம் யார்கிட்ட நல்ல குணம் இருக்கோ அவனே உயர்ந்த மனிதன் என்று சொல்வான். இன்னைக்கு செல்வம் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவன் தான் உயர்ந்த மனிதன். இன்னைக்கு சமுதாயத்துல யார்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, சொத்து இருக்கு, அவன் உயர்ந்த மனிதன். பணம், காசு, சொத்து, நகை இதெல்லாம் தான் உயர்ந்த மனிதன். ஆனா வேத காலத்துல யார்கிட்ட தெய்வீகமான குணம் இருக்கோ அவனே உயர்ந்த மனிதன். சரி, அப்ப இந்த முதல் இந்த ஸ்லோகத்துல ரெண்டு வரி, முதல் வரி இரண்டாம் வரி, இந்த ரெண்டு வரி ரொம்ப முக்கியம். அப்ப முதல் வரியில நான்கு வர்ணமும் பகவானால தான் படைக்கப்பட்டது. எதன் அடிப்படையில? பகவான் தான் படைத்தாரு. குணத்தின் அடிப்படையிலும் தொழில் அடிப்படையிலும் வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரப்புமான் விஷ்ணு ஆராததே வண்ணன் அன்ன தோஷ காரணம்.
அது விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது மட்டும்தான். அவங்கவங்க அவங்க டியூட்டியை கரெக்டா பண்ணி விஷ்ணுவை திருப்திப்படுத்தணும். சரி, அடுத்த வரியில் என்ன சொல்றாரு கிருஷ்ணா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. அடுத்த வரி, அடுத்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய அகர்த்தாரம் அவ்யயம். அப்போ இந்த நான்கு வர்ணத்துக்கும் நானே காரணமா இருந்தாலும் நான் அதுக்கு உட்பட்டவன் அல்ல. தஸ்ய கர்த்தா, நான் தான் அதுக்கு கர்த்தா, காரணம். விதிமாம் தஸ்ய கர்த்தாரம் அபிமாம், நான் அதுக்கு காரணமா இருந்தாலும் வித்ய அகர்த்தாரம், நான் அதுக்கு உட்பட்டவன் அல்ல, நான் அதுக்கு உட்பட்டவன் அல்ல. இம்முறையை படைத்தவன் நானே ஆயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள்வாயாக. கிருஷ்ண அவ்யயம். என்னங்க சொல்றீங்க? கிருஷ்ணர் வந்து நாலு வர்ணத்தை படைச்சிருக்காரு, சரி, ஆனா அவர் ஒரு சத்திரிய குலத்துல எல்லாம் பிறந்தாரு. ராமரும் சத்திரிய குலத்துல பிறந்தாரு, கிருஷ்ணரும் சத்திரிய குலத்துல பிறந்தாரு, சைதன்ய மகாபிரபு ஒரு பிராமண குலத்துல பிறந்தாரு. அப்ப அவங்க அந்த குலத்துக்கு உட்பட்டவர் தானே? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அப்போ பகவான் சொல்றாரு, நான் இந்த வர்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், இம்முறையை படைத்தவன் நானே ஆயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனா அறிந்து கொள்வாயாக. ஆனா கிருஷ்ணர் சத்திரியோட டியூட்டி எல்லாம் பண்ணாரு. கிருஷ்ணர் வந்து அரக்கர்களை தண்டிச்சாரு, தன் மனைவிகளோட குடும்பஸ்தனை போல மனைவிகள் கூட வாழ்ந்தாரு, அப்புறம் ராஜ்யத்தை துவாரகை ஆண்டாரு, ஒரு மன்னனாக தன் கடமையை செய்தாரு, ராமச்சந்திர பிரபு அவ்வாறே செய்தாரு, சைதன்யம் அப்புறம் பிராமண தர்மத்தை பின்பற்றினாரு, சன்னியாச தர்மத்தை பின்பற்றினாரு. அப்ப அவருக்கு உட்பட்டவர் தானே? எப்படி இங்க உட்படலன்னு சொல்றாரு கிருஷ்ணா? எஸ் எஸ், இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எல்லோருக்கும் ஒரு சிறந்த உதாரணத்தை முன்வைக்கிறார். ஒரு சத்திரியன் எப்படி இருக்கணும், ஒரு பிராமணர் எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசி எப்படி இருக்கணும், ஒரு கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் கிருஷ்ணர் முன்னோடியா இருந்து காமிக்கிறார். சரி, அது ஒரு பதில். அப்புறம் உதாரணமா வாழ்ந்து காமிக்கிறாரு ஒன்று. சரி, அப்புறம் யாரு எது சுத்த சத்துவ நிலை? எஸ், பகவான் எப்பவும் சுத்த சத்த நிலையில் இருக்கிறதுனால அவர் இந்த குணங்கள் பாதிக்காது. எஸ், வெரி குட், வேல்யூபிள் பாயிண்ட், ரொம்ப சரியான பதில். கிருஷ்ணர் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், நிர்குணா, அவர் ஜட குணங்கள் அவரை பாதிப்பதில்லை. அவர் வந்து சுத்த சாத்தியமான வசுதேவம் சத்வம், சத்வம் விசுத்தம் வசுதேவ சத்விதம். அவர் வாசுதேவன், கிருஷ்ணா முக்கோணத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் சுத்த சத்துவமான நிலையில இருக்கார். சரி, ஓகே. அப்புறம் வேற ஏதாவது? வேற என்ன இருக்கு? அவ்வளவுதானா? தன் பக்தனோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக அந்த குறிப்பிட்ட வம்சத்துல ரகுவம்சத்தில் தோன்றி ரகுவம்சத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் புகழ் சேர்க்கிறாரு. அப்புறம் யது வம்சத்தில் தோன்றி யாதவர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, அவங்களுக்கு புகழ் சேர்த்து கொடுக்கிறாரு. பாண்டவர்களோடு அன்பு பரிமாற்றம் பண்றாரு. அப்புறம் பிராமண குலத்துல தோன்றி அவங்களுக்கு ஜெகநாத மிஸ்ருக்கும் சச்சி மாதாவுக்கும் புகழ் சேர்த்து கொடுக்கிறாரு. இப்படி பகவான் எந்த குலத்தில் தோன்றினாலும், அப்படி பார்க்க போனா, உண்மையில பார்க்க போனா கிருஷ்ணர் மனித குலத்துல மட்டும் தோன்றது இல்ல, அவர் மிருகங்களுக்கு மத்தியிலும் தோன்றார். காற்று பன்றியோட வடிவம் எடுத்து வந்தாரு, அப்புறம் மத்ஸ்யாவதார் மீன்களுக்கு மத்தியில தோன்றினாரு, கடல்வாழ் உயிரினங்களுக்கு மத்தியில கூர்ம அவதாரம் செஞ்சாரு. இப்படி அவர் எல்லா கம்யூனிட்டிக்கு மத்தியிலும் வராரு. அவர் எந்த ரூபம் எடுத்துக்கொண்டாலும் அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவரோட லீலையாக அதை புரிந்து கொண்டிருக்கிறார். அது மூலமா பல்வேறு பாடங்கள் நமக்கு கொடுக்கிறார். வித்ய கர்த்தாரம் அபிமாம் யா வித்ய கர்த்தாரம் அவ்யயம் தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய அகர்த்தாரம் அவ்யயம். எஸ், ஓகே. அடுத்த ஸ்லோகத்துல திரும்பி கிருஷ்ணர் உறுதிப்படுத்துறார். 14வது ஸ்லோகத்துல நீங்க பாருங்க, பகவத்கீதை 14வது ஸ்லோகம். நமாம் கர்மாணி லிபந்தி நமே கர்ம பலேஸ்பிரகா இதி மாம் யோபஜானாதி கர்ம பிர்ண சபத்யதே. அர்ஜுனா, என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை, செயலின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை, என்னை பற்றி உண்மை அறிபவனும் செயல்களின் பலன்களில் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவதில்லை. சோ கிருஷ்ணாவை இந்த குணங்கள் டச் பண்ண முடியாது, குணங்கள் கிருஷ்ணரை டச் தொட முடியாது, நெருங்க முடியாது. கிருஷ்ணாவை எந்த ஒரு செயலும் கிருஷ்ணரை பாதிக்காது. ஏன்? இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம். ஏன் எந்த ஒரு செயலும் கிருஷ்ணரை பாதிக்காது? பாக்கலாம், யார் ஞாபகம் சொல்றாங்க? ரீசெண்டா இப்ப படிச்சிருக்கு.
இந்த அத்தியாயத்துல எந்த ஒரு செயலும் கிருஷ்ணரை பாதிக்காது. ஏன்? வை நோ 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 நோ, அது அது இல்ல, அது இல்ல. எந்த செயலும் கிருஷ்ண நோ நோ நோ, அது இல்ல. இதே அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, இங்க இங்க என்ன சொல்றாரு, எந்த செயலும் என்ன பாதிக்கிறது இல்லைன்னு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் பாக்கலாம், யார் கரெக்டா சொல்றாங்க. சரியா சொல்றவங்களுக்கு பொங்கல் பரிசு உண்டு. ஹரே கிருஷ்ணா. நோ 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 நோ, கிடையாது. இங்க என்ன சொல்றாரு கிருஷ்ணா, நீங்க ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. நமாம் கர்மாணி நிப்பந்தி நவே கர்ம பலேஸ்பிகா, என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை, செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை. சோ கிருஷ்ணரை எந்த ஒரு செயலும் பாதிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப ரீசெண்டா படிச்சுமே கிருஷ்ணாவை, அது சரி ஓகே. அதை விட இன்னும் நெருக்கமான பதில் வேணும். கிருஷ்ணருடைய செயல் அவர் பாதிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எஸ் ரைட், திவ்யமானது ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதஹ. கிருஷ்ணருடைய செயல் நம்முடைய செயல் மாதிரி அல்ல, அவர் ஒவ்வொரு செயலும் திவ்யமானது. இப்போ நான் பண்ற செயல் எல்லாம் மூணு குணத்துக்கு உட்பட்டது, ஆனா கிருஷ்ணர் பண்ற செயலானது முற்குணத்துக்கும் அப்பாற்பட்டது, அவர் ஒவ்வொரு செயலும் திவ்யமானது. அதனால கிருஷ்ணருடைய செயல் எதுவுமே அவரை பந்தப்படுத்துறது இல்ல, அவரை பாதிக்கிறது இல்ல. அப்போ யார் ஒருத்தர் இதை தெரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணா செயலுக்கு அப்பாற்பட்டவர், கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் வந்து செயல் வினையினால பாதிக்கப்படுவதும் இல்ல, இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களும் செயல்வினையிலிருந்து விடுபடுறாங்க, அவர்களும் செயல்வினையிலிருந்து விடுபடுகிறார்கள். ஓகே, அடுத்தது 16வது ஸ்லோகம். இதுல கிருஷ்ணர் அழகா சொல்றாரு, இந்த முறை இருக்கே, இது இந்த உன்னதமான அறிவு, இத வெறும் பண்டிதர்களோட குழம்பி போயிடுவாங்க, எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாது. கிம் கர்ம கிம கர்மேதி 16 ஸ்லோகம், 4.16 நாலாவது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்தை கிருஷ்ணர் சொல்றாரு, கிம் கர்ம கிம கர்மேதி கவயோகி அத்ர மோகிதா தத்தே கர்ம பரிஷ்யாமி யஜ்ஞாத்வாத் மோக்ஷசேசுபாத். அறிவுடையவரும் கூட எது கர்மம் எது அகர்மம் என்பதில் குழம்புகின்றனர். கர்மா என்பது என்ன என்பதை நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன், இதை நீ அறிவதால் எல்லா துரதிருஷ்டத்திலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய். அப்போ செயலுடைய வினை, செயல் செயலின் வினை உணர்ந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது. கர்மானா என்ன, எது 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 நல்ல செயல், எது தீய செயல், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, பெரும் பண்டிதரும் குழம்பி போயிடுவாங்க. அப்ப அடுத்து அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணா கர்மா அகர்மா விகர்மா மூணு பத்தி சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம், யாருக்கா ஞாபகம் தான். நீங்க கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா என்ன, கர்மானா என்னது? முதல்ல ஒரு சோர்ஸ் இல்ல இல்ல, கர்மனா என்னது? ஓ, நீங்க உங்க தேரோ நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க, நீங்க வந்து நீங்களாவே விளக்கம் கொடுக்கறீங்க. பகவத்கீதையில என்ன சொல்லிருக்குன்னு சொல்லுங்க. பாலகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் பிரபு கரெக்டா சொன்னார், கர்மன் என்னங்க பிரபு? எஸ் 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 கர்மாங்கிறது என்னன்னா, இப்படி எல்லாம் சொல்லிருக்கு, இந்த மாதிரி பூஜை பண்ணணும், இந்த மாதிரி யாக பண்ணணும், இந்த தேவதையை வழிபட்டா இந்த பலன் கிடைக்கும், இந்த யாக பண்ணா இந்த பலன் கிடைக்கும், இந்த மாதிரி கர்மங்கள்லாம் கர்மாக்கள். அதாவது சாஸ்திர விதிக்கு உட்பட்ட செயல், சாஸ்திர விதிக்கு உட்பட்ட செயல், சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிற செயல், வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிற செயல், பண்ணக்கூடிய செயல், தகுந்த செயல், தகுந்த செயல்கிறது பண்ண வேண்டிய செயல் கர்மா. அது சாஸ்திரத்துல இருக்கு, இப்படி இப்படி பண்ணணும், இது தர்மம் இது அதர்மம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது, இது நல்லது இது கெட்டது, இது கர்மா. சரி, விகர்மானா என்னது?
சாஸ்திரத்திலேயே சொல்லாத வழிபாடு, சாஸ்திரத்திலே இல்லாத பக்தி, இல்லாத தபம், சாஸ்திரத்திலே பரிந்துரைக்காத விரதம், அந்த மாதிரி ஏதாவது உதாரணம் கொடுங்களே பாக்கலாம். சாஸ்திரத்துல சொல்லாத வழிபாடு, சொல்லாத தபம், சொல்லாத விரதம் எல்லாம் இருக்கு கலியுகத்துல நிறைய. ஒரு நிமிஷம் தேவதை வழிபாடு சாஸ்திரத்துல இருக்கு, சாஸ்திரத்தை சொல்லாத வழிபாடு அது, அதுவும் சாஸ்திரத்துல இருக்கே. சில நேரங்களில் வந்து துருதேவதைக்கு மிருதகத்துல பலிகிடுறாங்க. சாதாரண மனிதனை இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எல்லாரும் கேட்கறதுக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வழிபாடு பண்ணிட்டு இருந்து, இவ்வளவு நாள் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருந்ததுனால அதை கேட்க கஷ்டமா தான் இருக்கும். சாதாரண மகான்கள், மகான்களை கடவுளுடைய அவதாரம் சொல்றது, இந்த மகான் கடவுளுடைய அவதாரம், அந்த மகான் கடவுளுடைய அவதாரம் அப்படி சொல்றது விகர்மா, சாஸ்திரத்துல சொல்லாத வழிபாடு. சாதாரண மனிதனையும் கடவுளாக்கி வழிபடுவது. அப்புறம் சாஸ்திரத்தை சொல்லாத புதிது புதிய யுத்திகளை கையாள்வது, புதுசு புதுசா யாகம், பூஜைகள், தபங்கள், விரதங்கள் எல்லாம் செய்யறது விகர்மா. சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல் அல்லது பாவகரமான செயல், பாவகரமான செயல் பண்றது விகர்மா. சாஸ்திரத்துல சொல்லாத விரதம் இருக்கிறது விகர்மா. சாஸ்திரத்துல அப்படி சொல்லிருக்கவே இருக்காது விரதம் இருக்கணும், இவங்களா பூச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த மாதிரி கழிவுத்தல் நிறைய இருக்கு. இன்னைக்கு சாய்பாபா ஜெயந்தி, இன்னைக்கு வந்து ரமணருடைய ஜெயந்தி, அவர் பிறந்தாரு, அவங்க அவர் கடவுள் ஆனாரு, அவருடைய கடவுளுடைய அவதாரம் அப்படி சொல்லி வழிபடுறது விகர்மா. அது கர்மா இல்ல விகர்மா. அதாவது விகர்மால ரெண்டு கேட்டகரி இருக்கு. விகர்மால ஒரு கேட்டகரி பாவகரமான செயல், மது அருந்துறது, மாமிசம் சாப்பிடுறது, தகாதரவு பண்றது, சூதாடுறது, மிக கொடூரமான செயல் பண்றது விகர்மா. இனி ஒரு விகர்மா, சாஸ்திரத்துல சொல்லாத வழிபாடுகள், பூஜைகள், தபங்கள், விரதங்கள் செய்யறது. சரி, அப்ப நகர்மான என்னது அப்போ? எஸ், அகர்மா. அந்த செயல் அவரை பந்தப்படுத்தாது. பக்தியோ அப்ப கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது, பக்தியோடு செயலாற்றுவது அந்த பக்தனை பந்தப்படுத்தாது, அதுதான் அகர்மா. அப்ப கர்மானா சாஸ்திரத்துக்கு உட்பட்ட செயல், சாஸ்திரத்துல பரிந்துரைக்கப்பட்ட செயல், சாஸ்திரத்துக்கு உட்பட்ட செயல் கர்மா, சாஸ்திரத்துக்கு புறம்பான எதிரான செயல் விகர்மா. எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, பற்றுதல் எதுவும் இல்லாம, பக்திக்காக ஆற்று, அதாவது ஆன்மீக முன்னேற்றத்துக்காக செய்த செயல் அகர்மா, கிருஷ்ண உணர்வு ஆற்றிய செயல். அப்ப அத மூணே வந்து கிருஷ்ணர் இங்க சொல்ற சொல்லிட்டு 19th ஸ்லோகால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, யஷ சர்வே சமாரம்பா காமசங்க விவர்ஜிதா யாருடைய முயற்சிகள் அனைத்தும் புலனுகர்ச்சியிலிருந்து விடுபட்டுள்ளதோ அவர் பண்டிதனாக அறியப்படுகிறார். அத்தகையவர் பக்குவமான அறிவு என்னும் நெருப்பால் செயல்களின் விளைவுகளை சுட்டெரித்தவர் என்று சாதுக்களால் கருதப்படுகின்றனர். அப்ப யாரு பண்டிதன், யாரு செயலுடைய வினையிலிருந்து விடுபட்டவன், எந்த ஒரு புலனுகர்ச்சிக்காகவும் செய்யாது, புலனுகர்ச்சிக்காக அல்ல அந்த செயல், முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுகளாக ஆற்றக்கூடிய செயல். ரைட், அடுத்ததான் இந்த ஸ்லோகம் சொல்ற, நிராசிரியத சித்தாத்மா யக்த சர்வ பரிக்ரஹ சாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். இத்தகு உணர்வுடைய மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகளை எல்லாம் முழுமையாக துறந்து வாழ்வின் தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகின்றார். இவ்வாறு செயல்படுவதால் அவர் எல்லா பாவ விளைவிலிருந்தும் விடுதலை பெறுகிறார். கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவத்தித சேதஸஹ யஜ்ஞாசரத கர்ம சமக்ரம் பிரவிலியதே. பௌதிக இயற்கை குணங்களில் பற்றற்று திவ்ய ஞானத்தில் நிலை பெற்றவரின் செயல் முழுமையாக உன்னதத்தில் கலந்து விடுகிறது. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம செயல் பூரா மூணு குணத்துல இருக்கு. இந்த மூணு குணத்துல செயல்படுறதுனாலதான் எனக்கு இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி இந்த இரட்டிப்பு தன்மை. அப்போ யாருடைய செயல் குணங்கள்ல இருந்து விலகி இருக்கோ, குணங்கள் தான் என்ன செய்விக்குது, அதனால அந்த குணத்திலிருந்து விலகி திவ்யஞானத்தில் நிலை பெற்றவன் செயல் முழுமையாக உன்னதத்தில் கலந்து, அப்ப பக்தியோட கிருஷ்ண உணர்வோடு. அப்ப இங்க என்ன பிரபுபார் சொல்றாரு, கிருஷ்ண உணர்வோடு யாரு செயல் பண்றாங்களோ அவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டு வர்றாரு. சகுனார் சமதீதை தான் பிரம்மபூயாய கல்பதே மாமியோ அபியபிச்சாரின பக்தி யோகேன அஜசேவையே. அபியபிச்சாரி கலங்கமில்லா பக்தி பண், தூய்மையான பக்தி. யார் ஒருத்தர் தூய்மையான பக்தி தொண்டு செய்யறாரோ மாமியோ அபியபிச்சாரின
பக்தி யோக சேவையை சாகுணான் சமதிதைதான் அவர் முக்குணத்தின் கடந்து பிரம்ம பூயாய கல்பதே பிரம்மம் என்ற தளத்தில் நிலை பெற்றிருப்பார். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்ற பிரம்மார்பணம் பிரம்ம ஹவிர் பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த ஸ்லோகம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு ஸ்லோகம். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எஸ் எஸ் எஸ், நிறைய ஆசிரமங்கள்ல, நிறைய பள்ளிக்கூடங்கள்ல கூட. அதாவது கிருஷ்ணா, அதாவது கிருஷ்ணர்ங்கிறத விட கொஞ்சம் ஆன்மீகத்துல ஆர்வமுள்ள பள்ளிக்கூடம், ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்ணக்கூடிய இந்துக்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஆன்மீக விஷயம், ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த ஆன்மீகத்தை விட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிற அடிப்படை பக்தி செய்யக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல, அப்புறம் சில பிராமணர் கூடக்கூடிய இடங்கள்ல, அப்புறம் சாப்பிடும் போது சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல இந்த ஸ்லோகம் பயன்படுத்துவாங்க. பிரம்மார்பணம் பிரம்மஹவீர் பிரம்மநாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவர் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைவார். ஏனென்றால் அவர் ஆன்மீக செயலுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்துள்ளார். பிரம்மனை இலக்காக கொண்ட இச்செயல்கள் அனைத்தும் அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே பிரம்மத்திலிருந்து வந்தது, அதனால பிரம்மத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். இறைவனே, ஓ பிரம்மமே, பிரம்மத்துக்கு ஆதாரமானவரே, இந்த உணவு நீங்க தான் கொடுத்திருக்கிறீங்க, அதை நான் அன்போடு உங்களுக்கு அர்ப்பணிச்சு அதை நான் சாப்பிடுறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவான். சோ இப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி சில இடங்களில் இந்த ஸ்லோகம் பயன்படுத்துறது. அப்ப இது என்ன அர்த்தம்? இது அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் கிருஷ்ணர், கிருஷ்ணரே பரபிரம்மம், பரம் பிரம்ம பரம் தாம. அந்த பரபிரம்மத்தை வழிபடுவதால கிருஷ்ண உணர்வுல ஒருவர் நிலை பெற்றிருக்கனால, கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஆழ்ந்திருப்பவர் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைகிறார். கேரண்டி. யாருக்கு? அப்ப கான்சியஸ்னஸ், உணர்வு, ஸ்மரணம் ஸ்மரணம் ஸ்மரணம், நினைவு நினைவு நினைவு, உணர்வு உணர்வு உணர்வு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் பிரபுபாதர் கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ கிருஷ்ண உணர்வுல முழுமையாக, இந்த வார்த்தை முக்கியம். நான் கூட கிருஷ்ண உணர்வுலதான் இருந்தேன், கொஞ்ச நேரம் சாண்டிங் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னால அந்த கிருஷ்ண உணர்வுல இருக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன், கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன், இதெல்லாம் இல்ல கிருஷ்ண உணர்வு. நம்ம நண்பர்களோடு பேசினாலும் சரி, சாப்பிடும் போது, தூங்கும் போது, நிக்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, 24 hours, அதான் முழுமையான கிருஷ்ண உணர்வு. முழுமையாக ஆழ்ந்திருப்பவர் நிச்சயமாக ஆன்மீக உலகை அடைகிறார். ஏனென்றால் அவர் ஆன்மீக செயல்களுக்காக தன்னை முழுமையாக சமர்ப்பித்து, அவருக்கு வேற பிசினஸ் கிடையாது. கிருஷ்ண உணர்வை பின்பற்றக்கூடிய ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு வேற எந்த ஒரு பிசினஸ் கிடையாது, வேற எந்த நோக்கம் கிடையாது. ஏகேக குரு நந்தனா, விவசாய ஆத்மியா புக்தி ஏகேக குரு நந்தனா, ஒரு பகவானை அடைவது மட்டும்தான். ஒரே குறிக்கோள் தான், பல குறிக்கோள் கிடையாது, ஒரே குறிக்கோள். பிரம்மத்தை இலக்காக கொண்ட சேகர அதே ஆன்மீக இயற்கையின் மூலம் அர்ப்பணிக்கப்படுவதாகும். அப்போ நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்ம உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வுல நம்ம ஈடுபடுத்திக் கொள்றோமோ அந்த அளவுக்கு நாம பகவான்கிட்ட திரும்ப போறது கேரண்டி. அப்ப என்னுடைய கான்சியஸ்னஸ், நான் எந்த அளவுக்கு என்னை நான் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக அர்ப்பணித்து சேவை செய்ய ஆரம்பிக்கணும். நாமம் ஜபிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பாகவதம் படிக்கிறது, பக்தர் சங்கத்துல வந்து சேவனம் செய்யறது, பகவானுக்கு இப்படி எல்லாம் முழுமையாக நம்மை கிருஷ்ண உணர்வில் லயத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய விடுதலை, ஆன்மீக உலகை அடைவது உறுதியாக உறுதி என்று நிச்சயமாக அவர் ஆன்மீக உலகை அடைவார் சொல்ற. ஓகே, நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இதோடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் படிக்கலாம். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.